நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் விஏஓ பொது அறிவியல் கேள்வி பதில். இது Part.III என்ற முறையில் வெளியிடப்படுகிறது. ஏற்கனவே 2 வீடியோக்களை வெளியிட்டோம், இது 3வது. கேள்வி பதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ தேர்வுக்கான கேள்விகளும் பதில்களும். முதல் கேள்வி, ஒளிச்சேர்க்கையின் போது தாவரம் வெளியிடும் வாயு யாது? உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், ஒளிச்சேர்க்கை என்பது பாலில் நடைபெறும். ஒரு தாவரம் உணவு தயாரிக்க சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் பச்சையும் தேவை. அவ்வாறு அந்த கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் எடுத்துக்கொண்டு சூரிய ஒளியில் உள்ள எலக்ட்ரான்கள் மற்றும் பச்சையம் ஆகிய இரண்டும் சேர்ந்து உணவு தயாரிக்க பயன்படுகிறது. உணவு பொதுவாக C12H22 ஸ்டார்ச் என்று தயாரிக்கப்படுகிறது. C12H22O11 என்பது கெமிக்கல் ஃபார்முலா. அப்பொழுது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகிறது. இது பகலிலே நடைபெறுகிறது. ஆக பகலிலே கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகிறது. எனவே இதில் சரியான விடை ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இரண்டாவது கேள்வி, சுவாசித்தலின் போது தாவரம் வெளியிடும் வாயு யாது? நம்மை போலவே தாவரங்களும் சுவாசிக்கிறது, ஆனால் இரவு நேரங்களில் சுவாசிக்கிறது. அவ்வாறு சுவாசிக்கும் பொழுது நம்மை போலவே அதுவும் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது. எனவே இதற்கு சரியான விடை கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அடுத்ததாக மூன்றாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் பொருந்தாதது எது? சில பதில்களை கொடுத்திருக்கிறார்கள், அது பொருந்தாதது எது என்று கண்டுபிடிக்க வேண்டும். வேளாண் பயிர்கள், பசுமை புரட்சி சரியான விடை. முட்டை மற்றும் கோழி வளர்ப்பு, வெண்மை புரட்சி, இது தவறான விடை. ஏனெனில் இது பொருந்தாதது. வெண்மை புரட்சி என்பது பால் உற்பத்திக்கு வெண்மை புரட்சி என்று பெயர். இங்கே கோழி வளர்ப்பு வெண்மை புரட்சி என்று கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே முட்டை மற்றும் கோழி வளர்ப்பு, வெண்மை புரட்சி தவறான பொருத்தம். கடல்சார் பொருட்கள், நீல புரட்சி, ப்ளூ ரெவல்யூஷன். கடல் நீல நிறமாக இருப்பதால் அதை ப்ளூ ரெவல்யூஷன் என்கிறார்கள். மீன் உற்பத்தி மற்றும் கடல் சார்ந்த வளர்ச்சிக்கு நீலப்புரட்சி என்று பெயர். எனவே இது ப்ளூ ரெவல்யூஷன், இது சரியான பொருத்தம். தோட்டக்கலை தங்க புரட்சி, ஹார்டிகல்ச்சரல் தோட்டக்கலை, அதாவது பழம் இவைகளெல்லாம் பயிரிடுவதற்கு தோட்டக்கலை என்று பெயர். அந்த தோட்டக்கலைக்கு தங்க புரட்சி என்று பெயர். இதுவும் சரியான பொருத்தமாக இருக்கிறது. பொருந்தாதது எது என்றால் முட்டை மற்றும் கோழி வளர்ச்சி, வெண்மை புரட்சி. அடுத்ததாக கூற்று. கூற்று என்பது அசர்டினஸ், அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுதல், ஒரு நடப்பை சொல்லுதல், அதற்கு கூற்று என்று பெயர். புயலின் போது அலைகளின் உயரத்தை குறைக்க கப்பலை சுற்றி எண்ணெய் ஊற்றப்படுகிறது. ஸோ கப்பல் கடலில் போகும்போது அலைகள் நிறைய இருந்தால் கப்பலை சுற்றி எண்ணெய் கொட்டுவார்கள், அது எதற்காக என்பதுதான். அதற்கு காரணம் எண்ணெயின் பரப்பு இழுவிசை கடல் நீரின் பரப்பு இழுவிசையுடைய குறைவு அலையின் சீற்றத்தை குறைக்கும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் என்பார்களே, அந்த கடலுடைய சர்ஃபேஸ் டென்ஷன், வாட்டர் சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகம். அதே நீங்கள் ஆயில் சர்ஃபேஸ் டென்ஷன் உண்டாக்குவது குறைவு. எனவே கடல் சீற்றத்தை குறைக்கும். இதில் கீழே ஏ சரி, ஆர் தவறு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது சரியில்லை. ஏ மற்றும் ஆர் சரி, இது இரண்டும் கூற்றும் சரியாக இருக்கிறது, அதற்கு காரணமும் சரியாக இருக்கிறது. ஆக ஏ மற்றும் ஆர் சரி, அதாவது கூற்றும் காரணமும் இரண்டுமே சரியாக இருக்கிறது. எனவே பி என்பது சரியான விடை. சியில் ஆர் சரி, ஏ தவறு. டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறு என்று கொடுக்கிறது. இதில் சரியான பதில் இரண்டுமே சரி என்பதாகும். அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளவையில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். தொடர்ச்சியாக இதில் ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால், அவங்க சொல்ல வர்றது என்னவென்றால், தொடர்ச்சியான இடியுடன் கூடிய புயலால் விளைவது
தொடர்ச்சியான இடியுடன் கூடிய புயலால் என்ன விளைகிறது? நிலச்சரிவும் வெள்ளமும், ஆழிப்பேரலைகள், நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு. ஸோ இதில் சரியான விடை நிலச்சரிவும் வெள்ளமும் என்பதாகும். நிலச்சரிவு வெள்ளம்தான் இடியுடன் கூடிய புயலால் விளையுது. புயல் புயலால் வெள்ளம் ஏற்படுகிறது, அதே சமயத்திலே இடியுடன் கூடிய புயலால் நிலச்சரிவும் ஏற்படுகிறது. எனவே இது சரியான பதில். ஆழிப்பேரலைகள் வெறும் புயலால் ஆழிப்பேரலைகள் உண்டாகுவது கீழே டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்றின் மேல் ஒன்று கடலின் அடியிலே ஒன்றோடு ஒன்று இடித்து மேலே ஏறுவது, அதனால் ஆழிப்பேரலைகள் ஏற்படுகிறது. அதனால் இது சரியில்லை. நிலநடுக்கம் எர்த்குவேக் கூட அதே மாதிரி தான், இது பூமியிலே உண்டாகுவது. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் என்பார்கள் பூமியினுடைய பிளேட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வது. அடுத்ததாக எரிமலை வெடிப்பு, பூமியினுடைய லாவா என்பார்கள் அது அந்த வாயுக்கள் வெளியே வரும்பொழுது, வேகமாக வெளியே வரும்பொழுது எரிமலையாக வெடிக்கிறது. ஆக இதற்கு சரியான விடை இடியுடன் கூடிய புயலால் விளைவது நிலச்சரிவும் வெள்ளமும், மற்றவர்கள் சரியில்லை. அடுத்ததாக உரம் பற்றிய கீழ்கண்ட குறிகள் சரியானவை எவை? அது விலை குறைவாக கிடைக்க வேண்டும். உரம் என்பது விலை குறைவாக கிடைத்தால் அனைவருக்கும் ஃபார்மர்ஸ் குடியான விவசாயிகள் பயனடையாது. அது தாவரங்களின் எளிதில் உறிஞ்சத்தக்கதாக இருக்க வேண்டும். அதோடு இல்லாமல் உரம் போட்டால் அது தாவரத்தில் அது தண்ணீரிலே கரைந்து தாவரத்தில் ஈஸியாக சுலபமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அது நீரில் எளிதில் கரையக்கூடாது. நீரில் எளிதில் கரையக்கூடாது என்றால் அந்த உரம் பயன்படாது. எனவே கீழ்கண்ட கூறுகளில் சரியான விவரம் என்றால் 1 மற்றும் 2, மூன்றாவது சரியானது அல்ல. ஆக விலை குறைவாக இருக்க வேண்டும், எளிதில் உறிஞ்சத்தக்க வகையில் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் சரியான விடை. ஆக இந்த 1 மற்றும் 2 சரியான கூறுகள், சரியானவை. அடுத்ததாக 27வது கேள்வி, கீழே உள்ள வேதிப்பொருட்களில் குடும்பத்திற்கு பொருந்தாததை கண்டறி. இதில் என்ன கொடுத்திருப்பார்கள் என்றால் இன்செக்டிசைட் என்றால் இன்செக்டிசைட் அல்லது வெடிப்பொருள் இருக்கும் வேறு ஒன்று கலைப்பார்கள், இதை போல அல்லது பிளாஸ்டிக் பொருளாக இருக்கும் வேறு பொருளை கலந்து கொடுப்பார்கள். ஆகவே நாம் அதில் மேட்சாகாத கண்டுபிடிக்க வேண்டும். இதில் பிஹெச்சி ஒரு இன்செக்டிசைட், டிடிடி ஒரு இன்செக்டிசைட், அடுத்ததாக 2,4-D களைக்கொல்லி, யூரியா CH4N2O களைக்கொல்லியும் ஒரு இன்செக்டிசைடு போல கொல்லுகிறது களையை. இவை இரண்டும் இன்செக்டிசைடாக இருக்கிறது. இந்த பொருந்தாதது என்றால் உரம், யூரியா என்பது உரமாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே இது பொருந்தாதது. CH4N2O யூரியா என்பது பொருந்தாதது. அடுத்ததாக 2011-12 உலக தேயிலை உற்பத்தி நாடுகள் ஒரு 5 கொடுத்திருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய பங்கு எவ்வளவு பர்சன்ட் அவர்கள் பங்களிக்கிறார்கள் தேயிலை விளைவதில்? உலகத்து தேவையில் 5%, 25% மற்றும் 30%, 20%, 10% என்று பங்களிப்பு செய்கிறார்கள். இதில் முக்கியமான கேள்வி என்றால் இது பைசார்ட் என்று பெயர். பைசார்ட் என்றால் ஒரு வட்டம் இருக்கும், அந்த வட்டத்தில் புள்ளி இதை சுற்றியுள்ள கோணங்கள் 360 டிகிரி. இந்த 360 டிகிரியை ஒரு டிகிரி 360 டிகிரி ஆகும். இதில் பர்சன்டேஜ் என்றால் இதில் 25% என்றால் எவ்வளவு, 50% என்றால், 90% என்றால் எவ்வளவு, இது 90% எவ்வளவு உள்ளோட்ட கோணம், இந்த கோணம் எவ்வளவு, 25% இருந்தால் கோணம் எவ்வளோ இருக்கும், 30% இருந்தால் கோணம் எவ்வளோ அளவு இருக்கும், அதை வைத்து நாம் படம் வரைய வேண்டும். ஆக இந்த கோணம் என்ன கேட்கிறார்கள் என்றால் 15% உற்பத்தி செய்யும் தேயிலை உற்பத்தி செய்யும் உலக தேவைக்கான உற்பத்தி செய்யும் வட்டத்தின் மையத்தில் உள்வட்ட கோணம் எவ்வளவு. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த கோணத்தை 360 கோணம் அதாவது ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்கள் 360 நூறால் வகுத்தால் 3.6, ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கும் 3.6 கோணங்கள் இருக்க வேண்டும்.
இப்பொழுது 15% இருக்கிறது. 15% என்ன? 15 × 3.6 54 டிகிரி வைத்து நாம் கோணம் அறிய வேண்டும். ஆக 15 × 3.6 15 × 3 = 45 15 × 9.0 45 × 9 = 54 ஸோ 54 டிகிரி என்பது சரியான விடை. இதை போல வேறு வேறு மாற்றி கேட்கலாம். ஆக 360 என்பது நாம் அதை வட்டத்தை சுற்றியுள்ள ஒரு புள்ளி சுற்றியுள்ள கோணங்கள். 100 × 360 / 100 என்று வகுத்தால் ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கும் 3.6 கோணம் வைக்க வேண்டும். அதை வைத்து இதை கணக்கு செய்ய வேண்டும். அடுத்து தீக்குச்சில் உள்ள பொருள்கள் எவை? சிவப்பு, பாஸ்பரஸ், வஜ்ரம், கந்தகம். வஜ்ரம் என்பது ஒட்டுதற்காக பயன்படுகிறது. கந்தகம் ஒரு வெடிப்பொருள். சிவப்பு பாஸ்பரஸ் எரியக்கூடியது. இதில் சரியான விடை ஆன்டிமணி, கந்தகம், பொட்டாசியம் குளோரைடு. இந்த ஆன்டிமணி, பொட்டாசியம், கந்தக பொட்டாசியம் குளோரைடு, கந்தகம், பொட்டாசியம் குளோரைடு என்பது தீக்குச்சிக்கு பயன்படுகிறது. ஆன்டிமணி சல்ஃபைடு, அதாவது ஆன்டிமணி சல்ஃபைடு, சிவப்பு பாஸ்பரஸ், வஜ்ரம் உபயோகப்படுவதில்லை. ஆன்டிமணி சல்ஃபைடு, பாஸ்பரஸ், கந்தகம் இவையும் உபயோகப்படுவதில்லை. இதில் ஆன்டிமணி சல்ஃபைடு, கந்தகம் மற்றும் பொட்டாசியம் குளோரைடு இதுவே சரியான விடை. அடுத்ததாக கீழ்கண்டவற்றுள் தவறான இணைகள் யாவை? இதில் இதே போலதான் வெவ்வேறு கொடுத்திருப்பார்கள். இது தவறான இணை எது என்று கண்டுபிடிக்க வேண்டும். குளோரோ ஃப்ளூரோ கார்பன், உங்களுக்கெல்லாம் தெரியும். குளோரோ ஃப்ளூரோ கார்பன் என்பது சுற்றுப்புற சூழ்நிலை கெடுக்க உள்ளது. ஓசோன் மண்டலத்தை மனிதர்கள் நிறைய ஏசிய அவைகளெல்லாம் குளோரோ ஃப்ளூரோ கார்பன் உபயோகப்படுத்தப்படுகிறது. அவைகள் ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விடை செய்கிறது. அடுத்ததாக மீத்தேன், பண்ணை மண்ணை உழுதல். மீத்தேன் என்பது பண்ணை மண்ணை உழுதற்காக பயன்படுவதில்ல. மீத்தேன் என்பது ஒரு எரிவாயு. எனவே இது மனதில் வைத்துக் கொள்வோம். அடுத்ததாக நைட்ரசன் ஆக்சைடு கால்நடைகள் செத்தல். நைட்ரசன் ஆக்சைடு என்பது N2O. N2O என்பது லாஃபிங் கேஸ் என்பது சிரிக்க வைக்கும் வாயு. ஒரு மூடு ஒருவரை சிரிக்க வைக்கவோ அல்லது ஆப்ரேஷன் பண்ணும்போது இதனை ஒரு அனிஸ்தீசியா, அதாவது வலி மறக்கடிக்க செய்யும் ஒரு மருந்தாக கொடுக்கிறார்கள். எனவே இந்த நைட்ரஸ் ஆக்சைடு கால்நடை செரித்தல் என்று இருக்கிறது, இது தவறு. மீத்தேன் என்பது பண்ணை மண்ணை உழுதல், அதுவும் தவறு, இது எரிவாயு. கார்பன் டை ஆக்சைடு புதை வடிவ எரிபொருள் எரித்தல், இது சரியான விடை. கார்பன் டை ஆக்சைடு என்பது பூமியிலே புதை வடிவ எரிபொருள் இருந்தால் அது எரிந்து கார்பன் டை ஆக்சைடாக வருகிறது. எனவே இது சரியான மேட்சாக இருக்கிறது. இணை குளோரோ ஃப்ளூரோ கார்பன் அது வந்து என்வைரான்மெண்ட்டுக்கு உபயோகப்படுது. இது இரண்டும் என்வைரான்மெண்ட் சம்பந்தமானது, அதாவது சூழ்நிலை சுற்றுச்சூழ்நிலை சம்பந்தமானது. இது இரண்டும் தவறான விடை அல்லது தவறான இணைகளாகும். எனவே இது இரண்டும் 2 and 3 தவறான இணைகள் என்று குறிப்பிடப்பட வேண்டும். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம்.